13 மாநிலங்களுக்குட்பட்ட 88 மக்களவைத் தொகுதிகளில் நாளை நடைபெறுகிறது இரண்டாம் கட்ட தேர்தல். வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். ராஜஸ்தானில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜக மூத்த தலைவர் நரேந்திர மோடி சர்ச்சைக்குரிய பேச்சு. வரும் 29 தேதிக்குள் விளக்கம் அளிக்கும்படி பாஜக தலைவருக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. அரசு திட்டங்களை இடைத்தரகரின்றி அனைவருக்கும் கிடைக்கச் செய்ததே பாஜக மாடல். ஆக்ரா தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படும். தெலங்கானா தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. தேர்தல் பிரச்சாரங்களில் பிரதமரின் பேச்சு அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியீடு. விவசாயிகள் நலனுக்கு தனி ஆணையம் அமைக்கப்படும் என உறுதி. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும். இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ஹைதராபாத் பெங்களூரு அணிகள் இன்று மோதல். செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு 88 தொகுதிகளுக்கு நாளை நடைபெறவுள்ளது. இதற்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. கடந்த 19 தேதி தமிழகம் உட்பட 21 மாநிலங்களில் உள்ள 102 நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது. இந்நிலையில் கேரளா, கர்நாடகா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 88 தொகுதிகளில் இரண்டாவது கட்டமாக நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கேரள மாநிலத்தில் உள்ள 20 மக்களவைத் தொகுதிகளிலும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கர்நாடக மாநிலத்தில் மொத்தமுள்ள 28 தொகுதிகளில் 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதேபோல் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஜம்முவிலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள 8 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் மத்திய அமைச்சர்கள் ராஜீவ் சந்திரசேகர், கஜேந்திர சிங் ஷெகாவத், காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் உள்ளிட்டோரும் இந்த தேர்தலில் போட்டியிடும் முக்கிய தலைவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 88 தொகுதிகளிலும் நடைபெற்ற அனல் பறக்கும் பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. பிரச்சாரம் நிறைவடைந்ததை அடுத்து இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் உள்ளிட்ட வாக்குப்பதிவுக்கு தேவையான பொருட்களை அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. தேர்தலை நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடத்தும் வகையில் துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 100% வாக்களிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. ராஜஸ்தானில் தேர்தல் பிரச்சாரத்தின் மீது சர்ச்சைக்குரிய வகையில் பாஜக மூத்த தலைவர் நரேந்திர மோடி பேசியது குறித்து வரும் 29 தேதிக்குள் விளக்கம் அளிக்கும்படி பாஜக தலைவருக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாரா பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் மூத்த பாஜக தலைவர் நரேந்திர மோடி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் ஆட்சேபனை தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல கேரள மாநிலம் கோட்டையத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக பாஜக தரப்பில் புகார் தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து விளக்கம் அளிக்கும்படி பாஜக தலைவர் ஜே பி நட்டா மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோருக்கு தேர்தல் ஆணையம் தனித்தனியே கடிதம் எழுதியுள்ளது. வரும் 29 தேதி காலை 11 மணிக்குள் பதிலளிக்கும்படியும் அந்த கடிதத்தில் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.
மேலும் அனைத்து நட்சத்திர பேச்சாளர்களும் உயர்ந்தபட்ச கண்ணியத்துடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கடைபிடித்து சட்டத்திற்கு உட்பட்டு பேசும்படியும் கட்சி தலைவர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அரசு திட்டங்களை இடைத்தரகரின்றி அனைவருக்கும் கிடைக்க செய்வதே பாஜக மாடல் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அனைவருக்குமான வளர்ச்சியே மோடியின் உத்தரவாதம் என்றும் பாஜகவின் 10 ஆண்டுகால ஆட்சியின் சாதனையை தங்கள் தேர்தல் அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். சமாஜ்வாதி காங்கிரஸ் வாக்கு வங்கியை முன்னிறுத்தி செயல்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கடந்த காலங்களில் அரசியல் சூழ்ச்சி காரணமாக நாடு துண்டாடப்பட்டதாகவும் இதற்கெல்லாம் பாஜக அரசு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக நரேந்திர மோடி தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு மதத்தை அடிப்படையாக கொண்டு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்று கூறிய அவர் பாபா சாஹேப் அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி அவமானப்படுத்தியதாக தெரிவித்தார். மேரீ சப்சே வின்தி ஹை கி கிருபா கர்கே ஆப் துக்கி மத் ஹோயியே ஆப் குஸ்ஸா மத் கீஜியே. आपको पता है वे नामदार है, हम तो कामदार है, और नामदार तो कामदार को सदियों से ऐसे ही गाली गलौज करते आए हुए हैं, ऐसे ही ठोकर मारते आए हुए. तो भाई मैं तो आप में से आता हूं, गरीबे से निकला हूं, अगर 5-50 गालियां पड़ जाएगी तो पड़ जाएगी, आप गुस्सा मत कीजिए. मैं सबको कहता हूं, आप लोग नाराजगी मत व्यक्त कीजिए. वो इतने निराश है कि अभी आगे आगे तो और बहुत कुछ बोलेंगे, आप अपना समय खराब मत कीजिए. तो ये मेरी सोशल मीडिया में जो लोग बहुत नाराजगी से कुछ न कुछ कहते रहते हैं, टीवी मीडिया वाले भी कहते हैं, मेरी करबद्ध प्रार्थना है भाई, इन नामदारों. எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் சித்திப்பேட்டையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தெலங்கானாவை காங்கிரஸ் தில்லியின் ஏடிஎம்மாக பயன்படுத்திக் கொள்வதாக கூறினார். நாட்டில் மீதமுள்ள பிரச்சினைகள் பாஜக தலைமையிலான அரசு தீர்த்து வைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாரதிய ராஷ்டிரிய சமிதியின் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற மோசடிகளை காங்கிரஸ் விசாரிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். मैं तेलंगाना के लोगों को कहकर जाता हूं, भारतीय जनता पार्टी ने निर्णय किया है कि मुस्लिम रिजर्वेशन जो यहां पर टीआरएस और कांग्रेस ने किया है, हम उसको समाप्त करकर एससी एसटी और ओबीसी का रिजर्वेशन करने का काम भारतीय जनता पार्टी करेगी. காங்கிரஸ் எப்போதுமே ஏழைகளுக்காக சேவை செய்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அண்மை காலங்களில் பிரச்சார கூட்டங்களில் பேசும் பாணியை அறிந்து தங்கள் கட்சிக்கு அதிர்ச்சியோ ஆச்சரியமோ ஏற்படவில்லை என்றும் கூறியுள்ளார். முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்ற இடங்களில் பாஜகவுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காது என்ற நிலையில்தான் சர்ச்சைக்குரிய வகையில் பாஜக தலைவர்கள் பேசி வருவதாகவும் கடிதத்தில் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சி ஏழைகளின் வாழ்வாதாரம் பற்றியும் அவர்களது உரிமை பற்றியும் பேசி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பாஜகவும் அதன் தலைவர்களும் ஏழைகள் பற்றியும் அவர்களது உரிமைகள் பற்றியும் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை என்றும் பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மதசாயம் பூசுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இல்லாத விஷயங்களை பற்றி பிரதமர் பேசுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து பிரதமர் பேசுவதை வாடிக்கையாக கொண்டிருப்பதாகவும் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டினார். தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பிரதமர் எதிர்க்கட்சி ஒன்றின் தேர்தல் அறிக்கையை பிரதமரே பிரச்சாரம் செய்வது தவறான ஒன்று என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் 50 பக்க தேர்தல் அறிக்கையில் சொத்துக்களை மறு விநியோகம் செய்வது குறித்து ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை என்றும் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்தார்.
விவசாயிகள் நலனுக்கு தனி ஆணையம் அமைக்கப்படும் என சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவு மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை சரத்பவார் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் வெளியிட்டனர். இதில் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலை குறைப்பு, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, பெண்கள் பாதுகாப்பிற்கான கடுமையான சட்டம், அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சரத்பவார், பிரதமர் என்பவர் சாதி, மதம், மொழி ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளதாக கூறினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். டிடி தமிழில் எட்டா வானத்தில நட்சத்திர உபரிப்போம் விட்டா ராக்கெட் ஏறி செவ்வாயில கிசடிப்போம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 நான்கு கில்லாடிகள். செய்திகள் தொடர்கின்றன. தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறையில் உள்ள முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய்யக்கோரி ஆம் ஆத்மி கட்சி சார்பில் புதுதில்லியில் இன்று போராட்டம் நடத்தப்பட்டது. அப்போது வாக்குமூலம் சிறைக்கு பதிலடியுங்கள் என்ற பொருள்படும் ஜெயில் கா ஜவாப் ஓட்சே என்று எழுதியுள்ள பதாகைகளை ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அக்கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் சிங் பேசுகையில், பாஜக கெஜ்ரிவாலுக்கு எதிராக சதி செய்து அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். இந்திய ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறை 100 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் சஞ்சய் ஜாஜு தெரிவித்துள்ளார். மும்பையில் ஆசிய வீடியோ தொழில் சங்கத்தின் மாநாட்டை ட்ராய் நிறுவனத்தின் தலைவர் அனில்குமார் லகோட்டியுடன் இணைந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். தற்போது இந்திய ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறையின் மதிப்பு 30 பில்லியன் அளவிற்கு டாலராக உள்ளதாகவும், புதுமை வளர்ச்சி ஆகியவை இந்த துறையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என்றும் சஞ்சய் ஜாஜு தெரிவித்தார். சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் 150வது ஆண்டு மற்றும் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் 80வது ஆண்டு விழா இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் 80வது ஆண்டு விழாவினை குறித்த விழா மலரும் குறும்படமும் திரையிடப்பட்டது. மேலும் சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் பணிபுரிந்த முன்னாள் வானிலை ஆய்வு மைய இயக்குநர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், கனமழை, புயல் மற்றும் வெப்பநிலை குறித்த முன்னெச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் சிறப்பான முறையில் வழங்கி வருவதாக தெரிவித்தார். This particular center, regional meteorological center, would be 80 years. But the base, Adhemari Kodaikan, if you go to Salem Collectorate, there is a seismological observatory. Ministry of Earth Sciences covers everything. Air, water, tectonic plates, everything comes under that one ministry. So this is the kind of importance. Antalavki, the importance from Mavattathilindu Varangiliya, 1786, Venda Namakkinda, வரலாறு இருக்கு. அந்த வரலாறு தான் கொடைக்கானல் அப்சர்வேட்டரியும் இருக்கு. நீங்க சோலார் எக்ளிப்ஸ் பண்ணா அங்க போய் பாருங்க. சேலத்துல ஒரு பூகம்பத்தை அளவுகோல் பண்ணக்கூடியது.
பின்னர் செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்த மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் ரவிச்சந்திரன், சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் தலைவர் பாலச்சந்திரன், மாவட்ட அளவில் அறிவிக்கப்படும் வானிலை முன் அறிவிப்புகளை பஞ்சாயத்து அளவில் அறிவிப்பதற்காக தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், காற்றின் ஈரப்பதம் மிகவும் குறைந்து காணப்படுவதால் வெப்ப அலை ஏற்படுவதற்கான சூழல் அமைவதாக தெரிவித்தார். இது வந்து நாங்கள் வந்து என்ன மாதிரி வெதர் சேஞ்ச் ஆகுது, இப்போ என்ன சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, இனிமேல் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லுவோம். இந்த மிட்டிகேஷன் பிளான் அது வந்து லோக்கல் வந்து ஸ்டேட்டோ சென்ட்ரலோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோ இது பண்ணுவோம். உதாரணமாக சொல்கிறோம்னா, இப்போ நெக்ஸ்ட் டீகேட் வரைக்கும் இன்னும் 10 வருஷத்துக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ரெயின், இந்த மாதிரி ஹெவி கனமழை வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறோம். நவ் தே ஹேவ் டு பிளான் ஃபார் லாங் டேர்ம் பிளான், என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சு அவங்க இது பண்ணலாம். அதே மாதிரி டே டு டே முதல்ல வந்து லாங் டேர்ம் பிளான் கொடுப்போம், அது கிளைமேட் ஸ்கேலில். அதுக்கடுத்து ஷார்ட் டேர்ம் நெக்ஸ்ட் மான்சூன் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து டே டு டே ஒரு நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு எப்படி வெதர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இந்நிகழ்ச்சியில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தலைமை இயக்குநர் முகபத்ரா, தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். வார இறுதி நாட்கள் மற்றும் முகூர்த்த நாட்களையொட்டி கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நாளை முதல் 3 நாட்களுக்கு சென்னை மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து 280 பேருந்துகளும், கோயம்பேட்டிலிருந்து நாகை, வேளாங்கண்ணி, ஒசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு 55 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஊருக்கு திரும்பவும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. கோடை வெயிலில் பணியாற்றும் போக்குவரத்து காவலர்களுக்கு மோர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன. தென்காசி மாவட்டத்தில் கொளுத்தும் வெயிலை பொருட்படுத்தாமல் காவலர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு தென்காசி நகரப்பகுதியில் யானைப்பாலம் சிக்னல் அருகே பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் குளிர்பானங்களை வழங்கி ஊக்கப்படுத்தினார். இதேபோல் மாவட்டந்தோறும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் தமிழ்நாடு முன்னாள் சார்பதிவாளர் மற்றும் அவரது மனைவிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருச்சி மாவட்ட ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. திருச்சி மாவட்டம் தாத்தையங்கார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமன் என்பவர் துறையூர், முசிறி உள்ளிட்ட பகுதிகளில் 1989 முதல் 1993 ஆண்டு வரை சார்பதிவாளராக பணியாற்றியுள்ளார். அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக 2001 ஆண்டு அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் அவருக்கும் அவரது மனைவிக்கும் 5 ஆண்டு தண்டனை வழங்கப்பட்டதோடு அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலய சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தின் போது தூய்மை பணியில் ஈடுபட்ட பணியாளர்களுக்கு உணவு வழங்கிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுடன் அமர்ந்து உணவு உண்டு மகிழ்ந்தார். கிரிவல பாதையை தூய்மைப்படுத்தும் பணியில் 1800 பேர் ஈடுபடுத்தப்பட்டனர். இவர்களது பணியை பாராட்டி அவர்களை கௌரவிக்கும் வகையில் இன்று மதிய உணவை அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இந்திய தர நிர்ணய அமைப்பினத்தின் சென்னை கிளை அலுவலகத்தில் பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கும் இட்லி, தோசை மற்றும் வடைமாவிற்கான இந்திய தர நிர்ணய விவரக்குறிப்பு பற்றிய மானக் மந்தன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சென்னை கிளை அலுவலகத்தில் இயக்குநர் மற்றும் தலைவர் பவானி நிகழ்ச்சியின் நோக்கங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இந்த அலுவலகத்தின் உணவு மற்றும் வேளாண்மை துறை அறிவியலாளராக லவிகா சிங், மாவின் சுவை மற்றும் தரத்தின் சமரசம் செய்யாமல் சந்தையில் கிடைக்கும் இதுபோன்ற மாவுப் பொருட்கள் நுகர்வோரிடம் பிரபலமடைந்துள்ளதாக தெரிவித்தார். இதில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர் விஜயலட்சுமி, நுகர்வோர் ஆரோக்கியம், திருப்தி மற்றும் பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பதாகவும் தெரிவித்தார். வழக்குகள் தாக்கல் செய்தல், பட்டியலிடுதல் குறித்த தகவல்களை வழக்கறிஞர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் தெரிவிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து உத்தரவிட்டுள்ள தலைமை நீதிபதி சந்திரசூட், இந்த ஒரு சிறிய முயற்சி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். வாட்ஸ்அப் நமது தினசரி வாழ்க்கையில் பரவியிருக்கும் வழக்கமாக மாறியிருப்பதாகவும் சக்தி வாய்ந்த கருவியாக உருவாகியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நீதிமுறையில் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கவும் நீதி அணுகல் உரிமையை வலுப்படுத்தவும் உச்சநீதிமன்றத்தின் தொழில்நுட்ப சேவையில் வாட்ஸ்அப் சேவை இணைக்கப்படுவதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்துள்ளார்.
வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில் ராகுல்காந்தி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் பாஜகவினர் பொய் பிரச்சாரம் செய்வதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவியாக எம் ஹசினா பொறுப்பேற்றுக் கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, இந்திரா காந்தி துப்பாக்கி குண்டுகளால் சுடப்பட்டு நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்ததை சுட்டிக்காட்டினார். ஆனால் இதுகுறித்து அரசியலாக பேசி ராகுல்காந்தி ஒருபோதும் வாக்கு கேட்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி ஏழை மகன் என்று கூறி வாக்கு கேட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் மோடி ஜனநாயகத்திற்கு விரோதமான ஆட்சியை நடத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல்காந்தி 500,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும் செல்வ பெருந்தகை நம்பிக்கை தெரிவித்தார். நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது நேரடியாக எங்க அப்பன் புதருக்குள் இருக்கிறான் என்றே காட்டிக் கொடுப்பது போல மத ரீதியான பிளவை ஏற்படுத்தி இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார். இதை வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டிக்கிறது. இந்த மன அழுத்தம், வேதனை, தற்கொலை உணர்வு உடையவர்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கி வருவதாக தனியார் தொண்டு நிறுவனமான ஸ்னேகா தற்கொலை தடுப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த அரசு சாரா அமைப்பின் சார்பில் சென்னை ITC வெல்கம் ஹோட்டலில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்நிறுவனத்தின் தலைவர் லட்சுமி விஜயகுமார், இயக்குநர் MC ஆனந்த், தலைவர் நல்லி குப்புசுவாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய லட்சுமி விஜயகுமார், தற்கொலை தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஸ்னேகா நிறுவனம் ஏற்படுத்துவதாகவும் இதன் மூலம் பெருவாரியான மக்கள் தற்கொலை எண்ணத்தை மாற்றி பயனடையவும் வகையில் பல்வேறு முன்முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். We also do a lot of awareness done with Air Force officers, nurses, GPs, schools, teachers, you name it, we have done everywhere. Still, even today, suicide is stigmatized. People have difficulty in talking about the suicide of a family member to anybody else because they feel they are being judged. They feel guilty. They feel ashamed. There is so much stigma attached to it. ஸ்னேகா SAS எனும் புதிய இணையதளம் தற்கொலையால் தங்களுக்கு நெருக்கமான ஒருவரை இழந்தவர்களுக்கு ஆதரவளிப்பதற்காக தொடங்கப்பட்டது. அத்தகையவர்களுக்கு ஸ்னேகா SAS ஒரு திறந்த வெளியை உருவாக்கி எந்த தடையும் இல்லாமல் வெளிப்படையாகவும் சுதந்திரமாகவும் பேசுவதற்கும் அவர்களின் துயரத்தில் அவர்கள் தனியாக இல்லை என்பதை உணர வைப்பதற்கும் உதவி புரிவதாக இந்நிறுவனத்தின் தலைவர் லட்சுமி விஜயகுமார் தெரிவித்தார். போதை கலாச்சாரத்தால் இளைஞர்களின் தற்கொலை எண்ணங்கள், தேசிய தற்கொலை தடுப்பு உத்திகளை தாங்கள் முன்னெடுத்து செயல்படுத்தி வருவதாக தூர்தர்ஷனுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தலைவர் லட்சுமி விஜயகுமார் கூறியுள்ளார். பார்த்தீங்கன்னாக்கா 5-10 வருஷத்துக்கு முன்னாடி மினிமம் ட்ரிங்கிங் ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 13 வயசுலேருந்தே ஆல்கஹாலுக்கு அடிமை ஆயிடுறாங்க. அதுவும் ஸ்கூல்லேருந்தே இப்போ அந்த கூல் லிப் அதிலெல்லாம் அடிமை ஆயிடுறாங்க. ஸோ எந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையானாலும், அதாவது பெரும்பாலான தற்கொலைகள் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னாக்கா 30-35% குடிக்க அடிமையானவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இது அதிகரித்து கொண்டே வருது. சீனா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்கன் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவுகள், ராணுவ தொடர்புகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்கன் சீன தலைநகர் பெய்ஜிங் வந்தடைந்தார். அவர் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யூவை சந்தித்து பேசவுள்ளார். மேலும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கையும் சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக அமெரிக்கா சீனா இடையிலான உறவில் விரிசல் விழுந்திருந்த நிலையில் பிளிங்கன் சீனா வந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிளிங்கன் வருகையை அடுத்து அமெரிக்கா சீனா இடையேயான சர்வதேச வர்த்தகம், ராணுவ தகவல் தொடர்பு ஆகியவை புதுப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் ஹைதராபாத் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இந்த போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பேட்டிங் செய்ய உள்ளது. புள்ளிப்பட்டியலில் ஹைதராபாத் அணி 10 புள்ளிகளுடன் மூன்றாம் இடத்திலும், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஒரு ஆட்டத்திலும் மட்டுமே வெற்றி பெற்று 2 புள்ளிகளுடன் கடைசி இடத்திலும் உள்ளது. சீனாவில் விலங்கியல் பூங்காவில் உள்ள பாண்டா கரடி தனது குட்டிகளுடன் விளையாடும் காட்சி அனைவரையும் கவர்ந்துள்ளது. சீனாவின் துஜிங்கியான் நகரில் உள்ள விலங்கியல் பூங்காவில் 3 பாண்டா கரடிகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. சீனாவில் பல்வேறு இடங்களில் வெப்ப அலை சுட்டரித்து வரும் நிலையில் பாண்டா கரடிகளை பாதுகாப்பதற்காக மரத்தினால் ஆன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதில் பாண்டா கரடிகள் தொங்கி விளையாடுவது சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. இருபது வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை வென்றுள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் தீபான்ஷு சர்மா 70.29 மீட்டர் தூரம் எறிந்து தங்கப்பதக்கம் வென்றார். மற்றொரு இந்திய வீரர் ரோஹன் யாதவ் 70.03 மீட்டர் தூரம் எறிந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். 1500 மீட்டர் ஓட்டத்தில் பந்தய தூரத்தை 3:50 கடந்து இந்தியாவின் பிரியான்ஷு வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டித் தொடரில் இந்திய அணி 1 தங்கம், 3 வெள்ளி உட்பட 4 பதக்கங்களை வென்றுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்ப அலை 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும். இதனிடையே இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கரூர், திருவண்ணாமலையில் வெப்ப அலைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூரில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதேபோன்று தெலுங்கானா, ஆந்திரா, ஒடிசா, உத்தரப்பிரதேசத்தில் வெப்ப அலைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. மேற்குவங்கம், சிக்கிமில் அதிக வெப்ப அலைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம்.